அப்ப இதுல தண்ணி நிறைய வருமா? மைசூர்ல இருந்து திறந்து விட்டாங்கண்ணா. திறந்து விட்டா இது ரெண்டு பக்கம் 20 பால்ஸ் கொட்டும். தண்ணி பாட்டில் விக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் விக்குது, சிப்ஸ் விக்குது, வாங்கிக்கோ. நாங்கள் இப்போ வந்து ஒகேனக்கலோட பரிசல் ரைடுக்கு போகிறோம். இதில் வந்து ஒரு பரிசலுக்கு 1500 ரூபாயும் பரிசல் ஓட்டுறவருக்கு 500 ரூபாய்னு மொத்தமாக 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இந்த இடத்துல அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. நம்மளே போய் தேடி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். எல்லாம் என்ன சேஃப்டியாக ரெடியாக இருக்கிறீங்க? அவ்வளோ பயம் கேட்க மாட்டேங்கிறாங்களே. குட்டியா சைஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஆசை பண்ண மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் திருமா எந்த போடுங்கம்மா, நான் போய் பரிசலை பத்திரமா வச்சுக்கோங்க. மட்டும் புதுசு ஃப்ரீ போடுங்க. ஈரமா கிஃப்டா உன் ஃபோன் நீயா வச்சிரு. போட்டோ இடைஞ்சலாக இருக்கா? போடலைன்னா இப்போ நீ இருக்கவே மாட்டேன். ரொம்ப ஏறி உட்காரக்கூடாதுப்பா, உள்ளே உட்காரணும். இங்கே பாரு, நான் சொல்கிறேன், இங்கே பாரு, அங்கே உட்கார், முன்னே உட்காந்து எடுத்துது. ஆ, அப்படியே பேலன்ஸ் போட்டோம். தண்ணி உள்ளே வருமா? இல்லை ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களே. நீ எரிச்சா தான் நினை, எரிச்சானா தண்ணியை தூக்கி அடிச்சாவா? தூக்கி அடிச்சா தான் நினை. உங்களுக்குள்ளே போட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒன்றும் நினையாது. ஆஹா, இறங்கணும் இங்கேயா? ஆமாம், சரி. இறங்கிட்டே படகு தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு வராங்க பாரு. அந்த வழியில் நீங்கள் அங்கே படி இருக்கு கீழே. சரி சரி, நான் சொல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நானும் போட்டு தூக்கிட்டு வருவேன். ஆ, அங்கே படி இருக்கு கீழே டவுனில். சரி சரி, அந்த லைனில் டவுன் வந்து இறங்கினா டவுன்லேருந்து அங்கேருந்து உள்ள அறிவிப்பு. தெளிவாக புரிஞ்சா புரியலீங்க? இல்லை புரியல. இங்கே இறங்கிக்கிட்டு நடந்து போய் அங்கே படி இருக்கு கீழே இறங்கணும். நான் போட்டு தூக்கிட்டு கீழே வருவேன். சரி, உனக்கு புரிஞ்சுல, ஃபாலோ பண்ணி போயிடுவோம் நம்ம. நடந்து ஓகே, நீங்க வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். நம்ம இப்படி நடந்து போயிடணும், இங்க அந்த பக்கம் போட்டை தூக்கிட்டு வருவாங்களா? ஏய், அவளை தொலைச்சிடாத, அப்புறம் போட்டில் ரிட்டர்ன் அவன் மட்டும் தான் போவான். கண்டுபிடிப்பாரு.
இங்கெல்லாம் ஆளும் இருக்கா? இப்படி போவாங்க, இப்படி போவாங்க. பாரு, பத்து வருஷத்துக்கு நம்மளும் இப்படி அங்கிள்ஸ் மாதிரி சுத்திட்டு இருப்போம் போல. டவுசரை போட்டு நம்ம பாட்டுக்கு போறாங்க. நம்ம போட்டுக்கு சங்கிலி எல்லா போட்டையும் சங்கிலி இருந்துச்சு. இதுல ஒரு கட்டை இருந்துச்சு. டேய் சங்கிலிஸ்னா பந்த போட்டு தான் முட்டா இப்படி இருந்தது அப்படினு வாங்க போட்டு. ஏ நம்ம கீழ இறங்கி நின்றுவோம் போ. செங்குத்தா இருக்குது. உருண்டு விழுந்து யாபி சனிக்கிழமை போயிட்டாங்க தெரியுமா உனக்கு? என்ன நீச்சல் உடனே அடியில போற நீச்சலா? ஓ ஏறணும்னு இவனு தள்ளி விடுறோம். நீச்சல் கண்டுபிடிக்கும். நீ நீச்சல் அடிச்சுட்டு வந்துற நாங்க போறோம். இவரு தான் நினைக்கிறேன் அவர் நம்ம கட்ட ஞாபகம் வச்சிருக்காருடா. நாங்க தான் யாரும் தெரியாம தேடிட்டு இருந்தோம். ஓகே, அவர் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டாரு. நாங்கள் என்ன கொஞ்சம் நேரம்தான் பார்க்குறோம். ஒரு தாட்டி பார்த்தா என்ன கலர் இருக்கிறா, எந்த டைப்பில் இருக்கிறேன்னு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறேன். ஆமாம் கரெக்டாக. என்ன அது நெப்பு பார்க்கணும் வேண்டாம். அதை பார்த்தா கண்டுபிடிச்சிங்களா? ஆள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சர்ட்டு பாருங்க செவப்பு கரெக்டாக சொன்னல. இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் எடுத்த ஏரியா. ரிதம் படம்லாம் பார்த்தியா? என்ன படம்? ரிதம் படம். ரிதமா? ரிதமும் பார்க்கல, ராவணன் படம் கூட பார்க்கலையா? ராவணன் பார்த்துருக்கோம். அதே தான் ஐஸ்வர்யா விக்ரமங்க உழுவுறாங்கள அந்த தான். சரி மறுபடியும் போய் பார்க்குறோம். சூப்பர். ஒரு பேலன்சிங் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. இருக்கிறதே துணியில் அதுதானே. ஒரு வீல் பஞ்சர் ஆன, மூணு வீல் போனால் ஒரு பக்கம் சாயங்கள வண்டி. கண்டிப்பாக அப்பவும் போவீங்களா? போக மாட்டீங்க. கவர்மெண்டே விடாது. இப்போ வெயில் காலத்தில் மட்டும் தான் பார்க்க முடியுமா? அதை அழகாக தண்ணி பண்ணி போகிறது எல்லாம் பெரிய பெரிய அறிவு. தெரியுதா எவ்வளோ கலர் ஆசு கொட்டணும் கலர் தெரியுதா? எவ்வளோ கலர் தெரியுது? தெரியுது. நாங்க திரும்ப காப்பாத்தல வரமாட்டோம். காப்பாத்துறதுக்காக நான் காப்பாத்துறேன் கேள்வி வந்துடும். நீங்கள் இங்கே விட திரும்பிடுவீங்களா? இதுதான் கடைசி எண்டு. இது விளக்கத்தை கேட்டுக்கோ. இது வந்து கர்நாடக பார்டர். பார்டர் இது தண்ணி மைசூர் தள்ளி விட்டோம்னா இந்த வழி தான் அதிகம் வரும். அதனால் இது கூட காட்டிட்டு போகிறோம். இன்னும் மணல் மேலே போகிறோம். இப்போ இறங்குறாங்க கீழே? இறங்குறாங்கன்னா தனி சார்ஜு.
வெயிட் பண்ணி குளிச்சுட்டு வந்து அது தனி சார்ஜ். ஓ சரி சரி புரியுதா? ஆமாம் ஆமாம். ஆனால் என்ஜாய் பண்ணணும், டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ரேட்டு. ம், இங்கேயா அங்கேயா? இங்கேயே இங்கேயா. ம், இதான் மைசூர் தந்து விட்டானா 20 ஃபால்ஸ் வர இடம். ஆ, இப்போ 20 ஃபால்ஸ் வந்து சேர்ற இடம் இதானா? அதெல்லாம் டிவி விளம்பரத்தெல்லாம் பார்த்தியா? ஆமாம் ஆமாம். அது ஏரியா அது. அப்போ இதுவே தண்ணி நிறைய வருமா மைசூரில் திறந்து விட்டாங்கண்ணா? திறந்து விட்டா இது ரெண்டு பக்கமும் 20 ஃபால்ஸ் கொட்டும். ம், பேசுதெல்லாம் ஒரு கேள்வி கழிச்சு அடிச்சு விட்டா அதான் அடிச்சு விட்டா அவங்களுக்கு. அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்ல சுத்துறாங்க? நான் சொன்ன கதையா கரெக்டா சொன்னீங்க. இளநீ விற்கிறாங்க, தண்ணி பாட்டில் விற்கிது, கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிது, சிப்ஸ் விற்கிது, வாங்கிக்கோ. எது தேவையா அது வாங்கிக்கோங்க. காசு இல்லை, காசு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் வெளியே. அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க உள்ள வந்து. கூகுள் பே வச்சிருப்பாரா? ஆ, கூகுள் பே இருக்கு, ஃபோன்பே இருக்கு, கூகுள் பே இருக்கு, மிராடா இருக்கு, மாசா இருக்கு. சரி, என்ன வேணும் சொல்லு, சிப்ஸ் வாங்க சொல்லு. ப்ளூ கலர் லேஷன். ஆ, ப்ளூ கலர் லேஸ் கொடுங்கண்ணா. அப்புறம் லிட்டில் ஹார்ட் ஒன்று தான். ஆ, போதும், அவ்வளோ அவ்வளோதாண்ணா. தண்ணி ஆர்டர்கானே? ஆர்டர்கான் இல்லை. இது நான் கூகுள் பேருக்கு நீங்கள் இருக்குதுலையா பண்ணிக்கா? இருக்கா இருக்குது பண்ணு, நான் தான் இல்லை இருக்குது சொல்கிறேன்ல. எங்கே இருக்குது? வேறு காட்டுவா இருக்கா? வேறு எங்கே உள்ள வச்சுக்கிறோம் பச்சா? தண்ணி பால் கொடுக்க ஆர்டர் பண்ண வேணாம், வேணாம் தண்ணிலாம் வேண்டாம். ஜூஸ் இதெல்லாம் ஃபண்டா கோக்கு ஸ்பைட்டு. இதுக்கு எவ்வளவு? 60 ரூபா சார். நாள் 60 ரூபா. ஓகே, போட்டு. ஓகே, ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஓகே, காசு கொடுத்துருந்தான் அனுப்பி போயிட்டீங்கன்னா. நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி? உள்ள நாங்கள் கடை வைக்கல, இது செய்யதே பெரிய கஷ்டமாக இருக்குது. கடை வேறு வச்சுட்டு மட்டும் இதுதான் மெயின். ஆமாம், என்ன ஏரியா? கர்நாடகா பார்டர் லாஸ்ட் எண்டி ஏரியாப்பா. மாதேஸ்வர மலை, வீரப்பண்டி ஏரியா. இதெல்லாம் வீரப்பண்டி அங்கே படிதமாக மேலே வந்து சுற்றுலா ஆக்கியிருக்கிறாங்க. கர்நாடக பாடலில் அந்த பக்கம் மஞ்சள் சட்டை போட்டு ஓட்டுவாங்க. நம்மளாட்ட சுற்றுலா ஆக்கியிருக்கிறாங்க. சுற்றுலா அங்கேருந்து அங்கேருந்து சூரிய சாலம் வராங்க. அந்த சைடுந்து வராங்க. மைசூர்லேருந்து வந்தாங்கன்னா கொள்ளையர்கள் வழியாக மாதேஸ்வர மலை வழியை வந்து இங்கே வந்து ஏறி ஃபால்ஸ் பார்க்க போகிறாங்க. அதனால் அந்த பக்கமும் போட்டு ஓடும், இந்த பக்கமும் போட்டு ஓடும். ஆமாம், வரக்கூடாது. வரும்போது கையில் பிடிச்சிட்டு வந்து தண்ணி மணல் வராத கொண்டாடணும். போட்டு போ, ஆனால் மண் வந்து போட்டு வரா. ஓகே, ஜாக்கெட்டோட போனீங்களா? ஜாக்கெட் கழட்டிட்டு போகிறீங்களா? ஜாக்கெட்டோடவே போவோம். கழட்டி வச்சிடலாமா? ஒவ்வொருத்தரவா ஒவ்வொருத்தரவா.
வந்திருக்கேன். இவன் ஏறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போலயே. இந்த வழியாக நம்ம கீழே இறங்கி இப்படி போயிடுறோம், மறுபடியும் அதே வழியாக வந்து மேலே ஏறி அந்த பக்கமாக போகிறோம். இப்போ வெயிட் பண்ணணும் ஒவ்வொரு போட்டாக மேலே போகிற வரைக்கும். லைனில் போகணும் இல்லை, எப்படி வாரம் ஒதுக்கி போக முடியாது. இந்த பரிசல் ரைடு நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே வழியில் தான் நம்மளை மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏற வச்சு இவங்க பரிசலை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதே இடத்துல வந்து மறுபடியும் பரிசலில் ஏற்றி ஆரம்பித்த இடத்துல இந்த ரைடை முடிச்சிடுறாங்க. நாங்கள் இந்த பரிசல் ரயில் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே தொங்கு பாலத்துக்கு போகலான்ட்ருக்கோம். 800 ரூபாய் நம்ம ட்ரை மசாஜ் பண்ணுறோம் இல்லையா? நார்மல் மசாஜுக்கு எவ்வளவு? நார்மல் மசாஜுக்கு 400 ரூபாய் போயிட்டு வரோம். நார்மலாக ட்ரை மசாஜ் தானே இது? ட்ரை மசாஜ் ஆயில் போட்டு பண்ணுறோம். நார்மல் மசாஜுமே நார்மல் மசாஜ் டைரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணுறது. நம்ம வந்து ட்ரை மசாஜ்னா உடம்பு ஃபஸ்ட்டு குடிச்சு விடுறது. ஆ, அது உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டமாக ஃப்ரீ பண்ணுறது. ஓகே ஓகே, சரி போயிட்டு வரோம். ம், சரிப்பா. ட்ரை மசாஜ் மட்டும் போகணும் சார். ஆனால் நீங்கள் நினச்சோடு உடம்பு வந்து பக்காவாயிடும். மசாஜ் பார்த்துட்டு கூட காசு கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, இந்த பக்கம் அங்கே தான் இடம் இருக்கு. தொங்கு போலாமா? இந்த பக்கம் போகணுமா? இருக்கு இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக ஆயில் மசாஜ். பாலம் ஹேங்கிங் பிரிட்ஜ் இந்த லோக்கலில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பாலம் ஃபஸ்ட்டு மரத்தில் இருந்துச்சான், சைடில் வந்து கயிறோட சப்போர்ட்டை தான் இருந்துச்சான். ஆனால் இப்போ அது இல்லை, ஃபுல்லாகவே ஸ்டீலில் பண்ணிட்டாங்களாம். அதனால் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டோமேனு பார்த்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். 3 பேர்ண்ணா? 10 ரூபா சொல்ல இருக்கா? இந்த இங்கே தான் குளிச்சோம் நாங்கள். இங்கே ஓரத்தில் சமயமாக தண்ணி வச்சு உட்காந்து இங்கேருந்து விழுந்தால் ஏதாவது சேருமா? எல்லாமே சேருமா? இந்த கடை கூட்டமாக இருக்கு, அங்கே போமா? போ போ போ. ஒரு 50 ரூபாய்க்கு கேளு, ஏன்னா அங்கேயே பொறிச்சு மீன் சொல்லிட்டு இருக்காங்க. நின்று போவோம் கொஞ்ச நேரம். எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.
நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நினச்சேன், சிப்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நான். அது சிப்ஸ் மாதிரி மீனாங்கன்னா அது பேர் கரிஞ்சு. அது பேர் கரிஞ்சது. காலையில் நம்ம வாங்கி கொடுத்த மீனெல்லாம் இவங்க இங்கே வச்சு தான் சமைக்கிறாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு இடமும் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஏய் உட்காந்துட்டாங்கடா நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. நான் இவங்க சாப்பிட மாட்டேன். இங்க உட்கார்றது தேங்க்யூ.